श्री गुरुभ्यो नमः श्री हरये नमः श्री हरये नमः श्री हरये नमः। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा एवं दुर्लभ्य वस्तुन्यपि सुलभतया हस्तलब्धे यदन्यत् तन्वाचा धिया वा भजति बदजनः क्षुद्रतैव स्फुटेयम्। दुर्लभ्य वस्तु அப்படின்னு கிடைக்காத வஸ்து, கிடைத்ததுக்கு அப்புறம் அதை நழுவ விடுறது அப்படின்னா எவ்வளோ பெரிய அபத்தம். கையில் கிடைச்சும் அதனுடைய அருமையை தெரியாட்டா அவன் அல்பந்தானே. ஏன்னா பகவானை ரசிக்க தெரியலை, ஆசிரிக்க தெரியலை, நாடி நீயே கதி அப்படின்னு போக தெரியலைனா எதன்யது தன்வாவாச்சா தியாவா பஜதி. அந்த பகவானை பஜிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோமா? அல்பாசைக்கு பின்னால் அலையிறோமே, பகவானுடைய மகிமை தெரியாமல். ஏன் கிருஷ்ணாவதாரமே எதற்கு அப்படின்னா மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு அந்த பிரபு நிற்கிறாரே நம்ம கண் முன்னாடி. சங்கபாணிர் முகுந்த, அப்படியே சங்கபாணியா முகுந்தன் அங்கே நிற்கிறத அவனுக்கு ஆட்பட்டு இருக்கணும். மனோ வாக் காயங்களால் குருவாயிரப்பனே கதின்னு சொல்லி போண்டாமோ. அப்படி போகாதவர் என்னவாம்? க்ஷுத்ரதைவ ஸ்புடேயம். அவன் அல்பன் தானே, அவன் கிடக்கிறான் அல்பன். சரி, இதெல்லாம் போட்டும். ஏ தே தாவத்வயம் தூம், மற்றவளை பற்றி நாம் என்ன சொல்லுவோம்? நம்மளுடைய பாக்கியம் ஒன்று நினைத்து பார்ப்போமே, என்ன பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உட்காந்தா எழுந்தா வாயில கிருஷ்ணா நாராயணா கேசவா மாதவா முகுந்தா அப்படின்னு வாக்கு நாக்கில் வரதே வாயில் வரதே எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கோம். பக்தாளுடைய குணமே அதுதானே, சர்வம் பகவன் நாமமே நாக்கில் வந்துட்டே இருக்குமே, பகவானை பார்த்துட்டே இருப்பாரே, பகவானுடைய அந்த அனுபவத்தை ரசிச்சுன்னு இருப்பாரே. எதனால் இதெல்லாம்னா கிருஷ்ணன் நம்மளை பிடிச்சுட்டுருக்கார். ஒருக்கா பகவான் நம்மளை பிடிச்சிட்டார்னா விடமாட்டார், நம்ம தான் பிடிச்சோம். ஏதாவது அந்த பக்கம் ஏதாவது மனசு வந்து சஞ்சலிக்கிறத விடுறோம் பகவானை, எகைன் பிடிச்சிக்கிறோம் வேண்ட சமயத்தில், அப்படி நம்ம தான் விடுவோம். ஆனால் பகவான் நம்மளை ஒருக்கா பிடிச்சுட்டுருட்டார் அப்படின்னா விடவே மாட்டார். அதுதான் ஸ்திரதர மனசா அப்படின்னு இதில் சொல்கிறான். சுகம் வந்தாலும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லணும், துக்கம் வந்தாலும் கிருஷ்ணா அப்படின்னு வரணும் வாயில், ஸ்திரமாக இருக்கணும், சஞ்சலிக்கப்படாது. விஸ்வபீடாபஹத்யை நிஷேஷாத்மானமேனம் குரு பவன புராதீஷம் ஏவாஷயமஹ. அப்படி அந்த பகவானை சர்வாத்மனா அந்த குருவாயிருப்பனையே ஆசிரித்து இருப்போம் அப்படின்னு அழகா ஏவ ஆஸ்ரயாமஹ அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றார். சத்வம் யத்தத் பராப்யாம் அபரிகலனதோ நர்மலம் தேன தாவத் பூதைர் பூதேந்திரியைஸ்தே வபுரிதி பகுஷஹ ஷூயதே வியாச வாக்கியம். பரமாத்மாவனுடைய ஸ்வரூபம் அமிர்தமானது, சர்வத்துக்கும் பிரகிருதிக்கும் அப்பாற்பட்டதாச்சே. எப்போ வந்து அந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்கிறத அப்போ அது நிர்வீகாரம்னு தெரிஞ்சுக்கலாம். சர்வேஸ்வரன் கீதையில் சொன்னாரே தனக்கு ரெண்டு பிரகிருதி, த்வே பிரகிருதி அப்படிங்கிறார். ஒன்று பரா பிரகிருதி, இன்னொன்று அபரா பிரகிருதி. இது என்ன அபரா பிரகிருதி அப்படின்னா விகாரம் அடங்கின மாயை, அது அஷ்டவிதமாக இருக்குது. பரா பிரகிருதி அப்படின்னா க்ஷேத்ரஜ்ஞனாக இருந்துட்டு எல்லாத்தையும் சாட்சிபூதமாக
தெரிஞ்சு இருக்கக்கூடிய ஜீவன், க்ஷேத்ரஜ்ஞனாக இருக்கிறவர். இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது பிரம்மதத்துவம், ஈஸ்வரன். அது வந்து எப்படி இருக்கா, நிர்மலம் தேன தாவ, நிர்மலமாக இருக்கா, நிர்மலமான தன்மையை காட்டுறார். பகவானே, உன்னுடைய திருமேனி சத்வம் எத்தத்பராபியாம், உன் திருமேனி இராஜசகுணத்தோடும் தமோ குணத்தோடும் பின் தூயமான சத்வகுணத்தோடும், மேலும் அதிலேந்து வரக்கூடிய பூதங்கள், பஞ்சபூதங்கள் என்னெல்லாம், பிருத்திவி, ஆகாசம், ஜலம், வாயு, அக்னி, மேலும் இந்திரியங்கள், ஏகாதச இந்திரியங்கள், கண்ணு, ஸ்ரோத்ரம், ஜிஹ்வை, கிராணம், துவக்கு, வாக்கு, பாணி, பாதம், வாயு, உபஸ்தம், மனசு என்கின்ற ஏகாதச இந்திரியங்களும் கூடினதான அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை அப்பேற்பட்ட அந்த திவ்யமங்கள விக்கிரகம் ஆச்சே அப்படின்னு பகவத் ஸ்வரூபியான வேதவியாசர் ஸ்ரூயதே வியாச வாக்கியம். வேதவியாசர் பல இடத்துலையும் விஸ்தாரமாக சொல்லியிருக்காரு அந்த திவ்யமங்கள ரூபம், ஏகாதசேந்திரியங்களும் கூடினதும், பஞ்சபூதங்கள் கூடினதும், சுத்த சத்வகுணமும் ரஜோகுணமும் தமோகுணமும் கலர்ந்து இருப்பதுனா ஒரு திவ்யமங்கள விக்கிரகமாக தந்திருக்காரே அப்படி. மேலும் இல்லைன்னா தத்ஸ்வச்சத்வாத்யதச்சாதித பரசுகசித் கர்ப்பநிர்பாச ரூபம் தஸ்மின் தன்யா ரமந்தே. எப்படி ஒரு கண்ணாடியில் போய் ஒரு பிரகாசம் பதிக்கிறத, சூரிய ரஷ்மி வந்து பதிக்கிறத திருப்பி அந்த பிரகாசம் தானே தருது, அதே மாதிரி பகவான் சிதானந்த ரசிகமாக இருக்கக்கூட பிரம்மத்தை அந்தர்பாகத்தில் வைத்து கொண்டு பகவான் பிரகாஷ ரூபமாக பவிக்கிறார். அது என்னன்னா, ககர்த்தியும் பகவானை நினைத்து பார்க்கறதையும் ஸ்ரவண இந்திரியங்களான காதுக்கு, அந்தகரணத்துக்கு, உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பரமானந்தத்தை தரதே நாராயணா அப்படின்னு ஒரு நாமம் சொல்கிறதே, எங்கேந்தோ இல்லாத ஒரு சுகம் அனுபவிக்கிறோமே, ஒரு ஆனந்தம் அனுபவிக்கிறோமே, அது அந்த பகவானுடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துக்குனாலே தானே தர முடியும். அப்படி பகவானுடைய விக்கிரகம் தன்யன்மாரான பிரேம லட்சணமான பக்தியில் முழுக வைக்கும் பகவானுடைய திருமேனி அப்படின்னு சொல்கிறார். சுக்ரஹே விக்ரஹே தே ஸ்ருதிமதி மதுரே, மதுரமான அந்த விக்கிரகம் எல்லாரையும் ரமிக்க வைக்கும் ரமந்தே அப்படின்னு சொல்கிற. நிஷ்கம்பே நித்ய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷ ரூபே நிர்லீனானேக முக்தாவலி சுபகதமே நிர்மல பிரம்ம சிந்தோ கல்லோலோல்லாசதுல்யம் கலு விமலதரம் சத்வமாஹுஸ்ததாத்மா தஸ்மான்னோ நிஷ்கலஸ்வம் சகல இதி வச த்வக்கலா ஸ்வேவபூமன். பகவானை வந்து இங்கே கடல் கூட ஒப்பிட்டு பார்க்குறார். என்னென்னா, அவர் வந்து கலக்க முடியாதவர், எல்லையே இல்லாதவர், தூய்மையானவர் அப்படிங்கிறார். அது எப்படின்னா, ஷட்பாவ விகாரங்கள் அதுக்கு அதீதமாச்சே பகவான், அகண்டமான கால தேசாசிரயங்களால் பரிச்சேதிக்க முடியாத பிரம்மானந்தமாச்சே. முக்தர்களுக்கு பகவானை அனுபவிக்கிறதுனாலேயே முக்தர்கள் வந்து பகவான் அப்படி பண்ணுறார், இப்படி பண்ணுறார், என்னெல்லாம் லீலைகள் பண்ணினார், எப்படி அழகாக காய்ச்சின்றிருக்கார், எப்படி அவர் க்ஷயணிச்சுருக்கார் அப்படின்னு பார்த்து பார்த்து ரசிக்கிறத பார்த்து மற்ற ஜனங்களுக்கு மோட்சத்துக்கு மேலே ஒரு ஆசை வந்துடுறதாம்.
அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபமாச்சே, எல்லாரையும் ஆகர்ஷிக்கக்கூடிய ஸ்வரூபமாச்சே, மாயாபந்தம் இல்லாததாச்சே. கடல் அப்படின்னு சாகரம், அந்த சாகரத்தில் பரமானந்தத்தையே தரக்கூடின அமிர்தம் உண்டாகக்கூடின முத்துகளால் திளங்குறாரே பகவான், ஜுவலிக்கிறாரே. அந்த கடல்ல சத்வகுணமாக கூடின அலைகளால சோபிக்கிறார் பகவான். அப்பேற்பட்ட பரிபூர்ணமான வஸ்து. கஸ்மான்னோ நிஷ்கலஸ்வம் சகலைதிவச, அப்பேற்பட்ட பரிபூர்ணமான பகவான் தான் குருவாயூரப்பன் அப்படிங்கிறார். நிர்வியாபாரோபி நிஷ்காரணமஜ பஜசே யத் க்ரியா மீக்ஷணாக்யாம் தேனைவோதே திலீனா பிரகிருதி ரசதி கல்பாபி கல்பாதி காலே தஸ்யா சம்சுத்தமம்சம் கமபி தமதிரோதாயகம் சத்வரூபம் சத்வம் த்ருத்வா ததாசி ஸ்வமஹிம விபவா குண்ட வைகுண்ட ரூபம். எப்படி ஒரு காந்தம் இரும்ப இழுக்கிறதோ அதே மாதிரி பகவானுடைய வீக்ஷணம் நம்மளை லயிப்பிக்கிறதே, இந்த மாயையே மறக்கடிக்கிறதே பகவானுடைய அந்த பார்வை. வைகுண்டவாசியான குருவாயூரப்பா, உங்களுடைய யோக ஐஸ்வர்ய வைபவத்தினால எந்த தடையும் இல்லாமல் சக்தியோடு இருக்கக்கூடியவரை பரிசுத்தமாக சத்வகுண ரூபமாக மாயையோட ஒரு லெவலேஷம், ஒரு சின்ன அம்சம் கூட அம்சத்தை எடுத்துண்டு லீலா விக்கிரகத்தை எடுத்துண்டு குருவாயூரில் வசிக்கிறார். என்ன பரபிரம்மம் அது, அந்த பரபிரம்மம் ஒரு ரூபத்தை எடுத்து, அந்த ரூபம் எடுக்கிறதுன்னா என்ன, அந்த மாயையோட ஒரு சின்ன அம்சம் எடுத்துண்டு லீலா விக்கிரகமாக நம்மளுக்கு காட்சி தரார். பரம காரணம் காருண்யமூர்த்தியாச்சே, அந்த காருண்யத்தினுடைய வடிவம்தான் அந்த பகவான் நம்ம காண்றோமே, அந்த ரூபம். நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பரம கருணையினால் வந்திருக்கார் அப்படின்னு இங்கே சொல்கிறார். தத்தே பிரத்யக்ரதாரா தரலலித கலாயாவளி கேளிகாரம் லாவண்யஸ்யைகசாரம் சுக்ருதி ஜனத்ரஜாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மீ நிஷங்க லீலா நிலயனம் அமிர்தஸ்யந்த சந்தோஹமந்தஹ சிஞ்சத் சஞ்சிந்தகானாம் வபுரன் கலையே மாருதாகாரநாத. லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விரதமா குருவாயூர் க்ஷேத்திரத்தில் இருக்காரே பகவானே. அப்பேற்பட்ட அந்த பகவானே எப்படி இருக்கார் அந்த பகவான் அப்படின்னா, புதுஷான அந்த கார்கூந்தல் அப்படியே சுருள் சுருளாக அந்த முகத்துக்கு மேலே ஆட அசைய சோபையினால் காயாம்பூ அழகும். அப்புறம் என்னென்னா, பலத்தை வந்து எதிர்பார்க்காம கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுற புண்ணியசாலிகள் இருப்பாளே, அந்த புண்ணியத்தினுடைய வடிவமாகவும் பகவத் ஸ்வரூபத்தை உபாசிக்கிறவாளுக்கு பிரம்மானந்த ரசப்பிரவாக மழையாக இருக்கக்கூடின அந்த சுத்த சத்வமயமான திவ்யமங்கள விக்கிரகத்தை நம்ம எப்பவும் அந்த ரூபத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு நாராயண பட்டத்திரி சொல்கிற. இங்கே நான் நமஸ்காரம் பண்ணுறேன், அப்பேற்பட்ட அந்த ரூபத்தை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற. கஷ்டா தே சிருஷ்டி சேஷ்டா பகுதர பவ கேதாவகா ஜீவபாஜா இத்தேவம் பூர்வமாலோசிதமஜிதமயா நைவ மத்யாபிஜானே நோச்சே ஜீவா ததம் வா மதுரதரமிதம் த்வத்வபுஷ்சித்ரசார்த்ரம் நேத்ரை ஸ்ரோத்ரைச்ச பீத்வா பரமரசசுதாம் போதிபூரே ரமேரம். மாயை தீண்டாத்த பகவானே,
நம்ம வந்து பகவானுடைய சிருஷ்டி இருக்கே அது பார்த்து ஷரீரங்களா இருக்கக்கூடிய ஜீவகோட்டிகளுக்கு ஜனன மரண பிரவாக ரூபமான சம்சார துக்கத்தை கொடுக்கறதே அப்படின்னு நினைச்சேன், சங்கடப்பட்டேன். ஏன்னா இந்த ஜென்மா இருக்கிறதுனால தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சங்கடப்பட்டேன் அப்படிங்கிறார். ஆனால் இப்போ அது இல்லையாம் நாராயண பட்டதிரிக்கு. ஏன் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து பகவான் வந்து ஜீவகோடிகளை அவளுக்கு போக்கியமான பிரபஞ்சத்தையும் சிருஷ்டி பண்ணலை என்றால், அந்த சித் ஆனந்த அமிர்த ரசத்தால் உள்ளையும் வெளியிலையும் மதுர சீதளமாக இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய திருமேனியை பார்க்க முடிஞ்சிருக்குமோ? அந்த பகவத் புண்ணிய கதாமிரதத்தை காதால் கேட்டிருக்க முடியுமோ? ஆனந்தாமிரத சாகரத்தில் ஆறாடி இருக்கிறது எப்படி? இந்த ஜென்மா கிடைக்காட்டால் எப்படி அந்த பகவானை பார்த்துருப்போம்? பகவானுடைய கதை கதால் கேட்டிருப்போம், வாயார பாடியிருப்போம் அப்படின்னு அவருக்கு தெரியறதான். முன்னால் அப்படி நினச்சிருந்தேன், நான் இப்போ நான் அப்படி நினைக்கலை. பகவான் சிருஷ்டி பண்ணாட்டா பகவானுடைய மகிமையை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் ஆறு இருந்திருப்பா அப்படின்னு சாரம். நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைஹி அனபியர்த்திதானபி அர்த்தான் காமானஜஸ்ரம் விதரசி பரமானந்த சாந்திராம் கதிம் ச இத்தம் நிஷேஷ லப்யோ நிரவதிக பலஹ பாரிஜாதோ ஹரே த்வம் க்ஷுத்ரம் தம் சக்ரவாடி த்ருமம் அபிலஷதி வியர்த்தமர்த்தி வ்ரஜோயம். ஹரே அப்படின்னு கூப்பிடுறார் பகவானை. இங்கே வந்து பாரிஜாதம் மரம் கூட ஒப்பிடுறார். அது என்ன பாரிஜாதம்னா கல்பக விருட்சம் என்றும் சொல்லுவார்கள். அந்த கல்பக விருட்சம் முன்னால் நம்ம போய் நின்னோம்னா என்ன கேட்டாலும் கொடுக்கும். அப்பேற்பட்ட அந்த விருட்சம், அந்த விருட்சத்துக்கு தர முடியாத வஸ்துவை கூட பகவானால் தந்துட முடியும். பகவான் பக்தன் முன்னால் பிரத்யக்ஷமாக வந்து கேட்குறதெல்லாம் கொடுக்குறாரே, அது நம்மளுக்கு நன்மையாக இருக்கிறது பார்த்து பார்த்து பண்ணுறார். பகவான் தன் பக்தனுக்காக அது பண்ணணுமா இது பண்ணணுமா பார்த்து பார்த்து பிரத்யக்ஷமாக வந்து பண்ணுறாரே, ஆசீர்வாதம் பண்ணுறாரே. மட்டுமல்ல, ஜீவராசிக்கு மோட்சத்தையே முக்தியை தராரே. அப்பேற்பட்ட மூர்த்தியாச்சே பகவான். இப்படி யாராலே முடியாத பலங்களை தரக்கூடிய அந்த பகவானை பாரிஜாதமாக எண்ணறார். ஆனால் சிலவா வந்து அர்த்த காமன்மார் வந்து என்ன பண்ணுறாளாம், யாகங்கள் கர்மங்கள் போன்றது அனுஷ்டானம் பண்ணி இதர தேவதைகளை பிரீதிப்படுத்த ஸ்ரமம் எடுக்கிறா. அது என்ன, அது எதுக்காகனா வெறும் ஒரு விருட்சத்துக்கு பின்னால் போகிற மாதிரி தான் அது. சாக்ஷாத் பகவான் நிரம்பி தரத்துக்க வேண்டி விரதமோட சத்திய விரதமாக இருக்காரே, அவரை விட்டு ஒரு விருட்சம் பின்னால் போகிற மாதிரி ஆச்சே அப்படிங்கிறார். இதில் காரண்யாத் காமமன்யம் தததி கலு பரே ஸ்வாத்மதஸ்வம் விசேஷாத் ஐஸ்வர்யாதீஷதேன்யே ஜகதி பரஜனேயம் ஸ்வாத்மனோபீஸ்வரஸ்வம் யுச்சைராரமந்தி பிரதிபத மதுரே சேதனாஸ்வீத பாக்யாஹ த்வம் சாத்மா ராமயே வேதி அதுல குணகணாதார ஷௌரே நமஸ்தே. பகவான் தன்னுடைய காருண்யத்தினாலே தன்னுடைய ஸ்வரூபமாகிற மோட்சத்தையே தானம் பண்ணுறார். அதனால்தான் எதனாலனா விசேஷாத், விசேஷமான வாத்சல்யம் உடையவர் பகவான். பரிபூர்ண பாக்யவான்மாரான ஜீவகோட்டிகள் சர்வ மனோகரமான பிரம்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறார், ஆனந்தம் அடைகிறார்கள்.
வத்சல்யமானந்த பகவான் தராரே, துவையுச்சைராரமந்தி. இப்போ பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பகவான் பகவானிலே ரமிக்கிறார் அப்படிங்கிறார். இப்படி தனக்கும் மற்றவாளுக்கும் குணங்களுக்கு ஸ்தானபூதமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, ஷௌரே நமஸ்தே, நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் விஸ்வதேஜோஹரானாம் தேஜஸ்ஸம்ஹாரி வீரியம் விமலமபேஷோ நிஸ்பிருஹைஷ்சோபகீதம் அங்கா சங்கா சதாஸ்ரீஹி அகிலவிதசின க்வாபி தே சங்கவார்த்தா தத்வாதாகாரவாசின் முரஹர பகவத் சப்தமுக்கியாஸ்ரயோசி முரஹர. முராரியான முரன் அப்படிங்கிற அசுரனை ஹரித்த குருவாயூரப்பா, உங்களுடைய ஐஸ்வர்யம் அப்படிங்கிற குணம் வந்து சங்கராதிகளான தேவன்மாருடைய காரியங்களில் ஏற்படுறது. உங்களுடைய வீரியம் அப்படிங்கிற குணம் ஆகட்டும் மற்றவாளுடைய தேஜஸை இல்லாமல் பண்ணி ஹரிக்கிறது. அப்படி அவர் ஜுவலிக்கிறார் பகவான் தன்னுடைய வீரியத்தினால. பகவானுடைய யசஸ்ஸு முக்தன்மாரான யோகிகளால் சொல்லப்பட்டிருக்கே பகவானுடைய யசஸை பற்றி. மட்டுமல்லாமல் அந்த ஸ்ரவண மாத்திரத்தினாலேயே பாபத்தை இல்லாமல் பண்ணுறது பகவானுடைய அந்த யசஸ்ஸு. மேலும் பகவானுடைய ஸ்ரீ அங்கா சங்கா சதா ஸ்ரீஹி, பகவானுடைய ஸ்ரீ ஆகட்டும் பகவானுடைய திருமேனியுமா பந்தப்பட்டிருக்கு, ஒட்டி இருக்கு. நக்வாபி தே சங்க வார்த்தா, பகவானுக்கு சங்கமே இல்லை. அசங்கம் அப்படிங்கிறார், நிசங்கமாக இருக்கிறவர், எதுலேயும் சங்கமும் இல்லாதவர் அப்படிங்கிறார். மேலும் பகவானுக்கு ஆத்மாவையும் ஸ்வமாயையும் மாயா பிரபஞ்சத்தையும் தெரிகிற ஞானி அல்லவோ பகவான். அதனால் பகவான் அப்படிங்கிற சப்தத்துக்கு நீங்கள்தான் பொருள். ஏன்னா பகம் அப்படின்னா ஐஸ்வர்யம், வீரியம், யசஸ்ஸு, ஸ்ரீ, ஞானம், அசங்கத்வம், இந்த ஆறும் சேர்ந்தது தான் பகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள். இந்த ஆறும் பூர்ணமாக இருக்கிறவர் பகவான் அப்படின்னு கூப்பிடுறார். அப்போ பகவான் யாருக்குன்னா, பூர்ணமாக சாட்சாத் குருவாயூரப்பனுக்கு தானே இருக்குது, நாராயணனுக்கு தானே இருக்குது, கேசவனுக்கு தானே இருக்குது, மாதவனுக்கு தானே இருக்குது. அப்பேற்பட்ட அந்த பகவான், பகவத் சப்தத்துக்கு உடையவனாக இருக்கக்கூடிய பகவான் குருவாயூரப்பா அப்படின்னு குருவாயூரப்பனுடைய மகிமையை வர்ணித்து இந்த தசகத்தை சமர்ப்பிக்கிறார். நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே.